எத்தனையோ இருக்குது. தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணாதுரை தான். வணக்கம்னு சொன்னதே திராவிட இயக்கத்துக்கு வந்து மோடி வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை உருவாக்கினே திராவிட இயக்கம் தான். தமிழ்நாட்டுக்கு செஞ்சது எல்லாமே கேடு. டீசல் விலை ஏறிப்போச்சு, பெட்ரோல் ஏறிப்போச்சு, கேஸ் விலை ஏறிப்போச்சு, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் செருப்பு பிஞ்சிடும். அதனால தான் என்ன பண்ணுறான், அம்மா செஞ்சு பெண்களுக்காக நான் நொட்டுறான், நொட்டி தள்ளுறேன்னு சொல்கிற அந்த மோடி, நான் கேட்குறேன், பொள்ளாச்சியில் அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த அம்மாக்கள் கண்ணீர் விட்டுருப்பாங்கல்ல, அப்போ எங்கே போனீங்க? ஸ்னோலினை சுட்டு கொன்னாங்கல்ல, அந்த அம்மா கண்ணீர் விட்டுருப்பாங்கல்ல, அப்போ எங்கே போனீங்க? கரூர் பாலாஜி அடிப்பேன், இன்னொரு வேட்பாளரை பார்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வன்முறை தோன்றது இல்லையா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையம் இந்நேரம் அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆ ராசாவுக்கு ஒரு நியாயம், அண்ணாமலைக்கு ஒரு நியாயமா? கூடுதலாக பேசியிருக்காருங்க, நடவடிக்கை இருக்கா? கரூர் பாலாஜியை பார்த்து இன்னொரு வேட்பாளரை பார்த்து உன்னை அடித்து பல்ல உடச்சிடுவேன், நான் யார் தெரியுமா, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, கர்நாடக முகம் இருக்குது. என்ன கர்நாடக முகம் இருந்துச்சு உனக்கு? கர்நாடகக்காரனுக்கு நீங்கள் வாலாஜி, இந்த காரைக்குள் ஒரு கிறுக்கு இருப்பான் எச்சராஜா, அவன்லாம் டெபாசிட் போயிடும். அந்த எச்சராஜா சொன்னான், வைரமுத்தோட தாய் வந்து ஒரு தாசி, தாசிக்கு பிறந்த வைரமுத்து அப்படின்னா அப்போ என்ன புடுங்கினீங்க? வைரமுத்தோட அம்மா வெளிப்படுத்துறது இல்லையா? இல்லையா அப்போல்லாம் கண்ணீர் விடல, என்னை இழிவுபடுத்திட்டாங்க. ஆண் சொல்லுங்கள், எடப்பாடி ஆண்மையற்றவன் சொல்லிட்டான், ஆண்மையோட சொல்லிட்டான், கண்ணீர் விடுங்க. ஏன் குருமூர்த்தி உங்கள் ஓனரா, ஏன் பேசலை பண்ணீங்க? ஏங்க எஸ்வி சேகர்னு ஒரு கோமா அப்படியெல்லாம் ரைடு விட்டவங்க இன்றைக்கி வந்து மு க ஸ்டாலின் மகள் ரைடு விட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் இதை பார்த்து தான் இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ரைடு விட்டாலும் திமுக தான் வெளில போகுது, அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ரைடு விட தான் மக்கள் உங்கள் மேலே இன்னும் வெறுப்பாங்க, அதான் உண்மை. பாஜகவோட அயோக்கியத்தனங்களை இங்கே பார்த்துட்டு ஆனால் பத்தாண்டுகள் ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட போய் ரைடு போகிறீங்கன்னா அவங்க அடுத்து ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இந்த ரைடை கட்டி பயமுறுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதனால தான் ரைடு போகிறாங்க. வணக்கம். மிக முக்கியமாக 2000ங்கிறது மிக முக்கியமாக பேசப்பட முடியாதுங்கிறது கருணாநிதி இல்லாத ஒரு முக்கியமான தேர்தல் இருக்குது, அதனால் என்ன நடக்குதுன்னு கணிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? மேக்ஸிமம் இயக்கம் செயல்படுங்க, ஓட்டரசு பெருசாக பேச மாட்டீங்க. திமுக என்ன அவர்களுக்கு யோக்கியமா, அவர்களை ஆதரிக்க காரணம் என்ன? நீங்கள் உங்கள் கேள்வியிலே சொன்னீங்க, கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற ரெண்டு ஆளுமை இல்லை அப்படின்னு. கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற ரெண்டு ஆளுமை இல்லை, அதனாலேயே தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடலாம் அப்படின்னு பாஜக கனவு பண்ணுறாங்க. அந்த பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடக்கூடாது, மதவெறியை தூண்டுகிற பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்கு நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். ஏன்னா பாஜகவை வீழ்த்தக்கூடிய, பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற. நமக்கு நல்லா தெரியும் இங்கே நமக்கு பொது எதிரி யார், பாஜக தான். பாஜக தான் இங்கே வந்து ஒரு பாசிச தன்மையை கடைபிடிக்கிறாங்க. அவர்களை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியா. திமுக நிச்சயமாக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோம், வைக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நமக்கான எதிரி பாஜக தான் அப்படிங்கிறத திமுக உணர்ந்துட்டாங்க. அதனால தான் ரொம்ப கடுமையாக இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம். இப்போ ஸ்டாலின் மகள் சின்னவர் வீட்டில் வருமான வரி குறைந்து முன்னாடி வேலு வீட்டு திருமணம் நடக்குது, தொடர்ந்து திமுக ஒரு சில அதிமுக வீட்லையும் பயப்படுறாங்க திமுக வெல்ல போகுது. எப்படியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை வெற்றி பெறப்போகுது. அந்த பயம் இந்த பாஜகவுக்கு அதிமுக வந்துருச்சு. அதனால் இந்த ரைடு விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏவா வேலு வீட்டில் இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவரோட மகள் செந்தாமரை வீட்டில் ரைடு போயிருக்காங்க. நீங்கள் ஆளுங்கட்சி அங்கே யார் இருக்கிறா, அதிமுக இருக்குது, அவர்கள் செய்யாத ஊழலாம். அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு ரைடு போடுறதுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஆனால் பத்தாண்டுகள் ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட போய் நீங்கள் ரைடு போகிறீங்கன்னா அவங்க அடுத்து ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இந்த ரைடை கட்டி பயமுறுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதனால தான் ரைடு போகிறாங்க. ஆனால் இந்த ரைடுக்கெல்லாம் அவங்க பயப்பட போகிறதில்ல, இந்த ரைடை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ரைடு நீங்கள் போனால் கூட தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெளிவாக இருக்காங்கன்னா, நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நேரடியாகவே
ஸ்டாலின் மகர் செந்தாமரை வீட்டுக்கு போறதுக்கான காரணம் என்ன? அதுதான் அதுதான் ஒரு நெருக்கடி பாத்தியா. நான் எங்க வந்து நிக்கிறேன்? ஓ வீட்டுலயே, உங்க வீட்டுலயே நாங்க வந்து நிக்கிறோம், ரைடு விடுறோம், ஒழுங்கா வந்து நீ எங்களுக்கு ஆதரவான இல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இவங்க இங்க ஒரு பயத்தை வந்து உருவாக்க பாக்குறாங்க திமுகவுக்கு. ஆனா திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. நகல் நம்ம பார்க்கலையா? எத்தனை நடிகர்ல வந்து நீங்க சூர்யாவை மிரட்டலையா? அவங்க நடிகர் விஜய் மிரட்டலையா? இதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்களா? அந்த ரசிகர்கள் மறந்துருப்பாங்களா? மறந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் அவங்கெல்லாம் கோபமாக இருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள்லாம் அவ்வளோ பெரிய கோபத்தில் இருக்காங்க பாஜக மேலே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க யாராவது ஒரு நடிகரில் இவங்க விட்டு வச்சாங்களா? ரஜினி இதே மாதிரி மிரட்டி 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 அரசியலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க, கடைசியில் அது பலிக்க. உனக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் பூரா ரைடு விடுறேன். இதுதான் நடக்குது. டாப்ஸி வீட்டில் நடிகை டாப்ஸி என்ன சொன்னாங்க? வேளாண் மசோதா நேரங்களில் அவங்க ஆதரிச்சாங்க, விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிச்சாங்க. உடனே அந்த நடிகை டாப்ஸி வீட்டுக்கு ரைடு, டாப்ஸி வீட்டுக்கு மட்டும் இல்லை ஒரு இயக்குனர் அவர் வீட்டுக்கு ரைடு. இப்படி ரைடு விட்டால் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? ரைடு ரைடுன்னு சொல்லி பயமுறுத்தி உனக்கு ஆதரவு வந்துடுவாங்களா? நிச்சயமாக வரப்போகிறது இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. டாப்ஸி மேலே டாப்ஸி வீட்டுக்கு எதுக்கு நீ ரைடுக்கு போகிற? உனக்கு எதிராக அவர் கருத்து சொன்னாங்க. கருத்து சொன்னால் என்ன பண்ணுவேன்? அந்த கருத்துக்கு பதில் சொல்லணும். ரைடு விட்டா? இதை மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த நிலைமை நமக்கும் வரும். அவ்வளோ பெரிய நடிகைகளுக்கே, அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளுக்கே இந்த பாஜக அவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னா சாதாரண எளிய மக்களுக்கு எப்படி நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் உணர்ந்துருக்காங்க. அப்படியெல்லாம் ரைடு விட்டவங்க இன்றைக்கி வந்து மு க ஸ்டாலின் மகள் வீடு ரைடு விட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் இதை பார்த்து தான் இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ரைடு விட்டாலும் திமுக தான் வெளில போகுது, அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ரைடு விட விட தான் மக்கள் உங்கள் மேலே என்ன வெறுப்பாங்க, அதான் உண்மை. பாஜகவோட அயோக்கியத்தனங்களை இங்கே பார்த்துட்ருக்காங்க. நேற்று நடக்கலையா கோயம்புத்தூரில் யோகி ஆதித்யநாத் ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து திறந்துருக்க கடையை பூரா அடைக்க சொல்லி பிரச்சனை பண்ணுறான். கடையை அடிச்சுன்னு இருக்கிறான் பாஜகக்காரன். அந்த கடையெல்லாம் யாரோட கடை? அந்த வணிக நிறுவனம் யாரோடது? தமிழர்களோடது இல்லையா? அங்கே இருக்க மார்வாடி கும்பல் பாஜக துண்டு அணிஞ்சிக்கிட்டு தமிழர்களோட கடைகளை அடித்து நொறுக்கிறான். இதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டுப்பாங்க நினைக்கிறீங்களா? டெபாசிட் போயிடும், எழுதி வச்சுக்கோங்க. 20 டெபாசிட் போகும். ஒரு தொழில் நீங்கள் வெல்ல முடியாது பாஜக. என்ன பேசினாரு? நல்லவரும் நல்லவரும் சொல்றது சரியா? முழு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லியிருக்காரு ஆராசா. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் வந்து படிப்படியாக அரசியலில் வந்தார். ஒரு எம்எல்ஏ வந்தார், மேயராக இருந்தார், துணை முதல்வராக இருந்தார், இன்னைக்கு முதல்வராக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி என்னவாக இருந்தார்? தவழ் தவழ்ந்து சசிகலா காலை பிடிச்சி அரசியலில் வளர்ந்து வந்தார் அப்படின்னு அரசியலில் ஒப்பிட்டுருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறபடி அந்த வார்த்தையில் எங்களுக்குமே உடன்பாடில்லை. கள்ள உறவு, குறை பிரசவம் போன்ற வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம். ஆனால் எடப்பாடியோட பிறப்பை சொல்லலை, எடப்பாடியோட தாயை ஒப்பிட்டு சொல்லலை, அந்த அரசியல் ஒப்பிட்ட சொன்னார். சரி, அது அப்படி புரிஞ்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அதை கூட இவங்க பொறுக்காமல், அதை கூட புரிஞ்சுக்காமலாம் இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நீலி கண்ணீர் வடிக்கிறாரு எடப்பாடி. ஏங்க, அவர் கண்ணீர் விட்டு தாங்க ஆகணும். இந்த நீலிக்கட்டின்னு சொல்லுவாங்களா, எடப்பாடி வந்து நீலிக்கட்டில் வடிக்கிறாங்க. குருமூர்த்தின்னு ஒரு ஆள் உனக்கெல்லாம் ஆண்மை இருக்கா அப்படின்னு கேட்டார். ஒரு நாட்டோட முதலமைச்சரை பார்த்து இபிஎஸ்சி ஓபிஎஸ்சியும் பார்த்து ஆண்மை இருக்கா, ஆண்மை அற்றவர்களா நீங்கள் அப்படின்னாரு. ஆண்மை என்னங்க? இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆண்மை என்ன அப்படின்னா? அப்போ அது வந்து அவங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா, அவங்க மனைவி இழிவுபடுத்துறது இல்லையா, அவங்க குழந்தைகள் இழிவுபடுத்துறது இல்லையா? அப்போல்லாம் கண்ணீர் விடல, என்ன இழிவுபடுத்திட்டாங்க ஆண்மை சொல்லுங்க. எடப்பாடி ஆண்மையற்றவன் சொல்லிட்டான், ஆண்மையோட சொல்லிட்டான், கண்ணீர் விடுங்க. ஏன் குருமூர்த்தி உங்க ஓனரா? ஏன் பேசலை பண்ணிங்க? ஏங்க, எஸ்வி சேகர்னு ஒரு கோமாளி பத்திரிகையில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டு வேலைக்கு வர்றாங்க, பொறுப்பு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னானே, அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? அது பெண்கள் ஈடுபடுத்துறது இல்லையா? இந்த காரைக்குள் ஒரு கிறுக்கு இருப்பான் எச்சிராஜா, அவனெலாம் டெபாசிட் போயிடும். அந்த எச்சிராஜா சொன்னான், வைரமுத்தோட தாய் வந்து ஒரு தாசி, தாசிக்கு பிறந்தவன் வைரமுத்து அப்படின்னா அப்போ என்ன பிடுங்குனீங்க? வைரமுத்தோட அம்மா வெளிப்படுத்துறது இல்லையா? வைரமுத்து ஒரு கருத்து சொன்னார், நீ வைரமுத்த பேசணும்ல, வைரமுத்தோட அம்மா பேசுகிற வேசின்னு சொல்கிற, தாசின்னு சொல்கிற, வைரமுத்து ஒரு தமிழர் இல்லையா, ஒரு தமிழ் தாய் இழிவுபடுத்துறது இல்லையா? அதை ஏன் நீ கேட்கல, எடப்பாடி கேட்கல, அவன் மேலே வழக்கு போட்டியா? இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு போட்டிருக்க, எச்சாச்சம் வழக்கு போட்டிருக்கா?
இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் வந்து ஆராசா பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, ஆராசா நொட்டிட்டாருன்றையோ அதை சொல்கிறக்குள்ள யோக்கியது இருக்கா? முதல்ல பெண்களுக்கு விரோதமான கட்சினா அது பாஜக, அந்த கட்சியை ஆதரிக்கிற அதிமுக, அந்த ரெண்டு பேரும் டெபாசிட் பேர் தமிழ்நாட்டில் எழுதி வச்சுங்க. தேர்தலானே பாஜக கூட்டாளியா இருக்குது, அதிமுக கூட்டாளின்னு சொல்றேன். நேற்று அண்ணாமலை இருக்கான் அவர் அயோக்கிய போய் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கூடுதலாக பேசியிருக்காருங்க. நடவடிக்கை இருக்கா? கரூர் பாலாஜியை பார்த்து, இன்னொரு வேட்பாளரை பார்த்து, உன்னை அடித்து பல்ல உடச்சிருவேன், நான் யார் தெரியுமா, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, கர்நாடக முகம் இருக்குது. என்ன கர்நாடக முகம் இருந்துச்சு உனக்கு? கர்நாடகக்காரனுக்கு நீங்கள் வாலாட்டிக்கிட்டு இருந்தேன், நாங்கள்லாம் எங்கள் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் தண்ணி கேட்டு போராட்டிக்கிட்டு இருந்தோம், எங்களெல்லாம் நீ ஒடுக்குன, வேறு என்ன செஞ்ச? நீ வந்து கரூர் பாலாஜி அடிப்பேன், இன்னொரு வேட்பாளரை பார்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வன்முறை தோன்றது இல்லையா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையம் இந்நேரம் அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆ ராசாவுக்கு ஒரு நியாயம், அண்ணாமலைக்கு ஒரு நியாயமா? ஆ ராசா என்ன பேசினார்னா, அவர் பேசிய வார்த்தையில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தவறு, அதுக்காக 48 மணி நேரம் தடை போட்டிருக்க தேர்தல் ஆணையம். அண்ணாமலை வந்து ஒரு வேட்பாளர் அடிப்பேன்னு சொல்கிறாரு, இது வன்முறை தோன்றது இல்லையா? இரு தரப்புக்கு இடையே கலவரம் தோன்றது இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்னொரு வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் வந்து கனிமொழியை பற்றி, மு க ஸ்டாலின் மனைவியை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் வேணால் காட்டுறேன், அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது. அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அவங்களாம் பெண்கள் ஈடுபடுத்தி பேசலையா? இவர்கள் பேசாத ஒன்றெல்லாம் அவங்க யாரும் பேசலை, ஆனால் இவங்க மேலே மட்டும் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்குதுன்னா பயந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. தேர்தல் ஆணையத்தை கக்கத்தில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஆராசா பேசினார்னா அவருக்கு ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் பேசுகிற கேட்டு சில பேர் ஓட்டு போடுவாங்க, அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற அஜெண்டா தான். ஆனால் ஆராசா ஒருத்தரை தடுத்து நிறுத்ததால் இங்கே வந்து யார் ஓட்டு போடாமல் இருக்க போகிறது? பெண்களுக்காக நான் நொட்டுறான், நொட்டி தள்ளுறேன்னு சொல்கிற அந்த மோடி, நான் கேட்குறேன், பொள்ளாச்சியில் அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கள்ல, அந்த அம்மாக்கள் கண்ணீர் விட்டுருப்பாங்கள்ல, அப்போ எங்கே போனீங்க? ஸ்னோலில் சுட்டு கொன்னாங்கல்ல, அந்த அம்மா கண்ணீர் விட்டுருப்பாங்கள்ல, அப்போ எங்கே போனீங்க? ஜெயஸ்ரீ செத்து போச்சுல, அவங்க அம்மா கண்ணீர் விட்டுருப்பாங்கள்ல, எங்கே போனீங்க? ஆசிபா செத்து போச்சுல, அவங்க அம்மா கண்ணீர் விட்டுருப்பாங்கள்ல, எங்கே போனீங்க நீங்கள்? இப்போ என்ன நடிக்கிறீங்க? நீலி கண்ணீர் எடப்பாடி வந்து கண்ணீர் விட்டு அழுவாராம், அதுக்கு வந்து மோடி ஆதரவு சொல்லுவாராம். அட வெக்கம் இல்லை, ஒரு ஒரு மோடி ஒரு நாட்டோட பிரதமர் இங்கே வந்து என்ன சொல்லணும், என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும்? நான் இந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்கேன், நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க, என் கூட்டணியில் இருக்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஐ லியோனி வந்து பெண்களை தவறாக பேசிட்டாரு, ஆ ராசா வந்து பெண்களை தவறாக பேசிட்டாரு, வெக்கம் இல்லையா? அப்போ என்னென்னா, இவங்க வந்து இந்த நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, செஞ்சது எல்லாமே துரோகம், தமிழ்நாட்டுக்கு செஞ்சது எல்லாமே கேடு. டீசல் விலை ஏறிப்போச்சு, பெட்ரோலில் ஏறிப்போச்சு, கேஸ் விலை ஏறிப்போச்சு, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் செருப்பு பிஞ்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறான், அம்மா சென்டிமெண்ட்டு, பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், பெண்களை கேவலப்படுத்தி விட்டார்கள். உன் கட்சியே பெண்களுக்கு விரோதமான கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி. பாஜக என்கிற கட்சி பெண்கள் விரோத கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி. கட்சி நீ பிடுங்குற ஆணி பூராமே தேவையில்லாத ஆணி. நீ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுக்கிறியா? நாங்கள் நல்லா இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறோம். திமுக திமுக மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்குது, விமர்சனத்தோடு அவங்க செஞ்ச விஷயங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரி, அதில் நானும் உடன்படுறேன். திமுக மேலே சில விமர்சனங்கள் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி திமுக செய்த நலத்திட்டங்கள் எத்தனையோ இருக்குது. தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு தமிழ்நாட்டின் பெயர் வச்சது அண்ணாதுரை தான். வணக்கம்னு சொன்னதே திராவிட இயக்கம். இன்றைக்கி வந்து மோடி வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை உருவாக்கினே திராவிட இயக்கம் தான். நீ வந்து எவ்வளோ பெரிய மோடி மட்டும் இல்லை, வர மாநிலங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் தான் சொல்லணும். அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினதே இந்த திராவிட இயக்கம் தான். நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அரண், நாங்கள் இல்லைன்னா இங்கே இருக்க திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், திமுக போன்ற கட்சிகள் இல்லைன்னா இந்த பாஜக கும்பல் வந்து நாட்டை சீரழிச்சிருவான், நாசமாக்கிடுவான், சின்ன குணமாக்கிடுவான். கடந்த காலங்களில் திமுக எங்கள் மேலே எக்கச்சக்கமான வழக்கு போட்டிருக்குது, அதையெல்லாம் கடந்து இன்றைக்கே நிற்கிறோம்னா நமக்கான பொது எதிரி பாஜக. பாஜக எந்த காலத்தையும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கு நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் திமுக. அந்த திமுகவை இன்றைக்கி ஆதரிக்கிறோம், நாளைக்கு திமுக மக்களுக்கு விரோதமாக போனால் திமுக இருப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்று.